ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பாக வணக்க நண்பர்களை. சில மாதங்களுக்கு முன்னாடி சரியத் சட்டத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கும் இஸ்லாமிய தேசமான சவுதி அரேபியாவில் 8000 ஆண்டுகள் பழமையான ஒரு இந்து கோவில் தொல்பொருள் ஆய்வாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டதுங்க. அதே மாதிரி சமீபத்தில் மற்றொரு இஸ்லாமிய தேசமான எகிப்திலையும் 4500 ஆண்டுகள் பழமையான ஒரு சூரியன் கோவில் தொல்பொருள் ஆய்வாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதை பற்றின பல சுவாரஸ்யமான தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நண்பர்களே, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம கீழே கம்பஸ்ல ஓம் நம சிவாயா அப்படின்னு கம் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவில் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் தனித்தனியே கோவில்கள் இருக்குங்க. அதே மாதிரி இந்து மதத்தில் சூரிய தேவன் ரொம்ப முக்கியமான கடவுளாக வழிபடப்படுறாரு. இவர் நவக்கிரகங்களை முதன்மை தெய்வமாக பார்க்க போகிறாரு. ஜோதிடத்தில் தலைமை கடவுளாக இவர் பார்க்க போகிறாருங்க. எப்படி சிவபெருமானுக்கு சைவமோ விஷ்ணு பகவானுக்கு வைணவமோ அதே மாதிரி இவரை பின்பற்றும் பிரிவுக்கு வந்து சௌரா அப்படிங்கிற பெயர். இந்தியாவில் சூரிய தேவனுக்கு பழமையான கோவில்கள் பல இருக்குங்க. அதில் ரொம்ப முக்கியமான கோவில் என்னன்னு கேட்டிங்கன்னா கோணார் சூரியன் கோவில். இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் பழமையானது. ராமாயணம் மகாபாரத காலத்திலிருந்து இந்தியாவில் சூரிய தேவன் வழிபடப்பட்டிருக்காரு. ரொம்பவும் ஆச்சரியமூட்டும் விடயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க, வெளிநாடுகளிலும் இஸ்லாமிய நாடுகளும் கூட முன்னாடி சூரிய தேவன் வழிபடப்பட்டு வந்திருக்காரு. இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி அரேபியர்களும் கிரேக்கர்களும் எகிப்தியர்களும் சூரிய தேவனை வெவ்வேறு பெயர்களில் வழிபட்டு வந்திருக்காங்க. அந்த தேசங்களில் நிறையா சூரியன் கோவில்களும் இருந்திருக்கு. ஆனால் இப்போ அங்கே வந்து வழிபாடு நடக்கலைன்னா கூட முன்னாடி அங்கே வழிபாடுகள் நடந்திருக்கு. சமீபத்தில் எகிப்தில் 4500 ஆண்டுகள் பழமையான ஒரு சூரியன் கோவிலை தொல்பொருள் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தகவல் ஒட்டுமொத்த உலகையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கு. இதன் மூலம் எகிப்து நாட்டை சேர்ந்த முன்னோர்கள் முன்பு இந்து தெய்வத்தை வழிபட்டிருக்காங்க அப்படிங்கிறது 100% உறுதியாகுது. நண்பர்களே, சமீபத்தில் எகிப்தின் தலைநகர் கெய்ரோவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அபிஷீர் அப்படிங்கிற பாலைவன பகுதியில் தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஒரு புராதன நகரத்தை தேடி ஆய்வுகளை மேற்கொண்டு வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்க இங்கே ஒரு பழமையான கோவிலை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆய்வுகளின் முடிவில் இது வந்து சூரிய தேவனுக்கு சொந்தமான கோவில் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. எகிப்தில் இதுவரைக்கும் 6 பழமையான சூரியன் கோவில்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இருந்தால் கூட தொல்பொருள் ஆய்வாளர்கள் இந்த கண்டுபிடிப்பு தான் சகாப்தத்திலேயே ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லி கருதாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த சூரிய தேவனின் கோவிலானது கிட்டத்தட்ட 4500 ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படுதுங்க. இந்த கோவில் வந்து நைல் நதி கரைக்கு பக்கத்தில் இருக்குது. பண்டைய காலங்களில் எகிப்தியர்கள் வந்து சூரிய தேவனை ரா அப்படிங்கிற பெயரில் வணங்கி வந்திருக்காங்க. நண்பர்களே, அந்த காலத்தில் இந்த கோவிலை பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் இருந்திருக்கும்னு சொல்லி தொல்பொருள் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த கோவிலில் கிடைத்த படிமங்களை நினைவு சின்னங்களை ஆய்வுகள் செய்து பார்த்தபோது இதன் வரைபடங்களை கணினியின் உதவியோடு வரைந்து பார்த்தபோது அது பார்க்குறதுக்கு ரொம்பவும் பிரம்மாண்டமாக இருந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஆய்வாளர்கள் இந்த கோவிலை வீர் ஜாடியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பழங்கால வீர் ஜாடியின் உதவியின் மூலமாக தான் சூரிய தேவனை கும்பிடும்போது பிரசாதங்கள் தரப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பலி பீடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் பண்டைய காலத்தில் இங்கே வந்து யாகங்கள் நடந்திருக்கு, சடங்குகள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் 100% உறுதியாகுங்க. இந்த கோவில் வந்து மண் செங்கலை பயன்படுத்தி கட்டியிருக்காங்க. இதன் அடித்தளம் வந்து சுண்ணாம்பு கற்களை பயன்படுத்தி கட்டப்பட்டிருக்கு. தொல்பொருள் ஆய்வாளர்களோட கூற்றுப்படி இந்த கோவில் வந்து கிமு 25 நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி நம்பப்படுதுங்க. அந்த காலகட்டத்தில் எகிப்தின் 5வது வம்சத்தை சேர்ந்த மன்னர் பாரோ அப்படிங்கிறவர் தான் இந்த பகுதியை ஆண்டிருக்காரு. இவர் வந்து மக்கள் தனக்கு கடவுள் ஸ்தானத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக சூரிய தேவனுக்கு இந்த பகுதியில் பிரம்மாண்டமாக ஒரு கோவிலை கட்டியிருக்காரு. இவர் வந்து சூரியனுக்கு கோவிலை கட்டுறதுக்கும் கடவுளாக மாறுறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாங்க. இதுக்கு முன்னாடி தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இவர் என்ன நினைக்கிறான்னு கேட்டிங்கன்னா, கோவிலுக்குள்ளே நம்மளோட உடம்பை அடக்கம் பண்ணிட்டால் நம்மளும் கடவுளாக மாறிடலாம் அப்படின்னு சொல்லி இவர் நம்புகிறாரு. இந்த நம்பிக்கையின் காரணமாக தாங்க இந்த மன்னர் இறந்ததுக்கப்புறமா மக்கள் இவரோட உடலில் இதே சூரியன் கோவிலுக்குள்ளே சின்னதாக பிரமிடை கட்டி அங்கே அடக்கம் செய்கிறாங்க. இதன் மூலம் இவரும் கடவுளோட கடவுளாக மாறிடுவார் அப்படின்னு சொல்லி மக்கள் நம்ப ஆரம்பித்தாங்க. ஒரு இஸ்லாமிய தேசத்தில் சூரிய தேவனுக்கு கோவிலை கட்டி வழிபட்டு வந்திருக்கிறது கேட்குறதுக்கே ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்குங்க. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தளிக்கணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காமல் கீழே கமெண்ட் எழுதுங்க. நன்றி.